ஏங்க, எனக்கு சான்ஸ் கிடைக்குது சான்ஸ் கிடைக்கல அதெல்லாம் மேட்டரே கிடையாது, டீம் ஜெயிக்குதா இல்லையன்றத மட்டும் தான் நான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக அபாரமா பவுல் பண்ணி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் முகமது சமி சிறப்பா பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, முகமது சமி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். இந்தியாவில் கடந்த அக்டோபர் 5 தேதியில இருந்து 13 ஐசிசி உலகக்கோப்பை தொடரானது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொடர்ல இந்திய அணி முதல் 4 போட்டிலையுமே அபாரமா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று நியூசிலாந்துக்கு எதிரான 5 லீக் போட்டியில 4 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 போட்டிகளை விளையாடி 5 போட்டிகளையுமே வெற்றியை பதிவு பண்ணி உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியல இந்திய அணி முதலிடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை தொடர்ல முதல் 4 போட்டியிலையுமே இந்தியாவோட பிளேயிங் 11ல முகமது சமிக்கு வாய்ப்பு கிடைக்கல. நியூசிலாந்துக்கு எதிரான 5 லீக் போட்டியில தான் முகமது சமிக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை முகமது சமி சிறப்பா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமா 10 ஓவர்கள் பந்து வீசி 54 ரன்களை விட்டு கொடுத்து மொத்தமா 5 விக்கெட்களை வீழ்த்தினாரு. சும்மா வேக பந்து வீச்சுல நியூசிலாந்து அணியை மிரட்டி எடுத்துட்டாரு. இவரோட சிறப்பான பந்து வீச்சை பார்க்கும் போது இவருக்கு ஏங்க முதல் 4 போட்டியில வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நிலையில தான் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில சிறப்பா விளையாண்டதுனால ஆட்டநாயகன் விருதுமே முகமது சமிக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்பதான் இதை பத்தி சமியுமே கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேட்ச்ல நான் வீசின முதல் பால்ல விக்கெட் கிடைச்சதுனால எனக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கை கிடைச்சது. அது மட்டும் இல்லாம எல்லா போலர்ஸுமே சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கறது முக்கியமான விஷயம் தான். எனக்கு முதல் 4 போட்டியில வாய்ப்பு கிடைக்கல, அதை பத்தி நான் பெருசா யோசிக்கிறதே கிடையாது. என்ன பொறுத்த அளவுக்கு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா அமையணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்தியா வின் பண்ணணும் அவ்வளவுதான், வாய்ப்பு கிடைக்காம போறதுல எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பவுமே டீமுக்கு ஆதரவா தான் இருப்பேன். இந்த மேட்ச்ல எனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கேன், சிறப்பாக விளையாடி இருக்கேன். குறிப்பா கடைசி கட்டத்துல நான் விக்கெட் எடுக்கும் போது அது டீமுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கு. என்னோட பவுலிங்குமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலிடம் பிடிச்சிருக்கோம். முகமது சமி பெருந்தன்மையோட சிறப்பா பேசியிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க முகமது சமியோட இந்த கருத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை.